हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल ईजी रेसिपी बाय मरिया अर्जुन। इनकी नम्बर वीडियो और लंच बॉक्स रेसिपी दा पाक पोरो। मांगाय सादम रॉ मैंगो राइस दा पाक पोरो। सो इत वंदु और 5 मिनट्स नम्बर रेडी पन्निरलाम। सो एप्पडी सेयरदुन्नु पाक्कलाम। सो इप्पो मुदल्ल और 3 टेबल स्पून अलवुक्कु एण्णेय एडुत्तुकोंग। एण्णेय काञ्चदुम कडुगु उल्तम पर्प्पु अदुक्कप्पुरमा कडलै पर्प्पु மூணுமே ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க। ஸோ அதுக்கப்புறமா ஒரு 5 பச்சை மிளகாய் கொஞ்சம் லேசாக கீறி எடுத்துக்கோங்க। ஸோ நான் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் மீடியம் சைஸ் மாங்காய், ஸோ மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் கிரேட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ அதை அது இப்போ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க அதை ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் மாதிரி வதக்கிக்கிட்டே இருங்க. ஸோ வதக்கிட்டு இப்போ மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போதும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம சாதம் ஆட் பண்ணிடலாம். நான் 1 கப் பாஸ்மதி அரிசி வேக வச்சு நான் இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சாதம் ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக பெரட்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையே சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாகவே பண்ணுங்கள், ஏன்னா சாதம்லாம் உடையாமல் இருந்தது நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பெரட்டி விடுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக நான் மல்லி இலை மேலே தூவிக்கிறேன். மல்லி இலை போட்டதுக்கப்புறமா அதையும் நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலை. ஸோ கருவேப்பிலை இலை போட்டுட்டு அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் நம்மளுடைய மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், குட்டீஸ்க்கும் பிடிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.